பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். அநேக வேளைகளில் நம்முடைய எதிராளிகள் நம்ம துரத்திட்டே வர்ற மாதிரி நம்ம நினைக்கும் போதெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம். தேவன் தற்காலிகமாய் ஒரு விடுதலை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் நிரந்தரமாக ஒரு முடிவு வேணும்னு சொல்லி நாம் அவளோடு காத்திருக்கிறோம் அல்லவா. சாமுவேல் தீர்க்கதரிசி பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் நடந்த யுத்தத்தில் எப்படி ஒரு நிரந்தரமான முடிவை கொண்டு வந்தார் என்று சொல்லி ஒரு வசனத்தின் மூலம் நம்ம பார்க்கலாமா? பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 7:11-12 வசனங்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. பாருங்கள், பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எப்பொழுதும் யுத்தத்தில் ஈடுபட்டிருந்தாங்களா? சாமுவேல் தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய கை இஸ்ரவேலுக்கு சாதகமாய் இறங்கி வந்து பெலிஸ்தருக்கு விரோதமாய் எழும்புமா? பிரியமானவர்களே, இதுக்கு ஒரு முடிவு உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி நிரந்தரமான ஒரு முடிவை சாமுவேல் யோசித்து என்ன செய்தாராம் பாருங்கள். பெத்தேலுக்கும் சேன் அப்படிங்கிற இடத்துக்கும் நடுவே ஒரு கல்லை உடன்படிக்கையாக வச்சாராம். வச்சு தேவனிடத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணார். எபனேசர், நீர் எபனேசர் அப்படின்னு சொல்லி அவரை துதிக்க ஆரம்பித்தார், நன்றி சொல்ல ஆரம்பித்தார். எபனேசர்னா, இம்மட்டும் எங்களை கைவிடாதிருந்தீர், எங்களுக்கு உதவி செய்தீர் அப்படின்னு அர்த்தம். பிரியமானவர்களே, ஆபத்து காலத்திலையும் கஷ்ட நாட்கள்லையும் நாம் பழைய அவருடைய அன்பையும் தேவனுடைய அன்பையும் தேவன் நம்முடைய முந்தைய நாட்களிலே செய்த நன்மைகளையும் எண்ணி நாம் அவரை துதிக்க 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 நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகுமா? அப்படித்தான் சாமுவேல் தீர்க்கதரிசி செய்திருக்கிறார். எபனேசர், இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தீர், இனிமேலும் எங்களை கைவிட மாட்டீர், உங்களை நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி நன்றி பலிகளை ஏறெடுத்தார். பிரியமானவர்களே, அவர் நன்றி பலியை ஏறெடுக்க ஏறெடுக்க என்னாச்சுதான், நித்தியமான நிரந்தரமான ஒரு முடிவு உண்டாயிற்று. எதற்கு? இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் நடந்த யுத்தத்துக்கு முடிவு உண்டாயிற்று. அதுக்கு பிறகு ஒரு நாள் கூட பெலிஸ்தர் இஸ்ரவேலர் மேல் படையெடுத்து வரவே இல்லையா பாருங்கள். அப்படியாய் தேவனுடைய உள்ளம் நன்றி பலியில அது குளிர்ந்து போகிறது. பிரியமானவர்களே, நாமும் கூட நன்றி சொல்லுவோம். நமக்கு கண்ணு முன்னாடி அநேக கஷ்டங்கள் தெரிந்தாலும் கூட கடந்த காலங்களில் அவர் நம்மை எத்தனை இக்கட்டுக்கு பாதுகாத்தார் அதையெல்லாம் எண்ணி, இம்மட்டும் எங்களை காத்த எபனேசரே, இனிமேலும் எங்களை கைவிட மாட்டீர் என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்தி பாருங்கள். அந்த வார்த்தையின்படியே எபனேசராய் அவர் வெளிப்படுவார் என்பது உண்மை. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் ரட்சகா, ஆவியானவரே அப்பா, இம்மட்டும் எங்களை கைவிடலியப்பா. எபனேசர், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்த எபனேசர், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தையை சொல்லுகையிலே நமக்கு முன்பு இருக்கிற கட்டுகளும் கண்ணிகளும் உடைந்து போகும். இனிமேலும் அவர் உதவி செய்யும்படியாய் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவருடைய மகிமை நிறைந்த பிரசன்னம் உங்களுடைய வீடுகளிலே, உங்களுடைய வாழ்வின் இயல்கைகளிலே நுழைந்து உங்களை காத்து கொள்ளும், விடுதலையாக்க இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் தினம் வெளியிடுகிற வேத தியானம், அதை நீங்கள் காண தவறாதீர்கள். அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள்.
மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துதாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார்.